தமிழ் சினிமாவின் முன்னணி காமெடி நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் யோகி பாபு குறிப்பாக சந்தாரம் சூரி போன்றவர்கள் எல்லாம் தற்போது ஹீரோவாக களமிறங்கி இருப்பதால் காமெடி நடிகர்களுக்கான ஒரு மிகப்பெரிய தட்டுப்பாடு தமிழ் சினிமாவில் ஏற்பட்டிருக்கின்றது தற்போது ஒரு தகவல் கூட வெளிவந்திருக்கின்றது சந்தானம் மீண்டும் கம் பேக் கொடுக்க போகிறார் என்று கூட இது தற்போதைய சூழல் வரைக்கும் யோகி பாபுக்கான மார்க்கெட் வந்து ரொம்பவே இறுக்கமான நிலையில் தான் இருக்கின்றது அதாவது கொஞ்சம் கூட டைம் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது இது இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருக்குமே புரியும் இப்படியான ஒரு சூழல்ல யோகி பாபு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா தன்னுடைய கால் சீட்டை வந்து வேற வழி இல்லாம கொடுக்க வேண்டிய கட்டாயம் அதாவது சாதாரண நிலையில் இருந்தால் கால் சீட் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் பட் இப்போ வந்து கொடுத்தே ஆகணும் ஏன்னு சொன்னா தமிழ் சினிமாவில காமெடியனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தட்டுப்பாடு இருக்கத்தான் செய்யுது சுப்ரியான நிலையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜோகி பாபு இப்ப புதிய கண்டிஷன் ஒண்ணு போட்டிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா மேக்சிமம் உங்களுக்கு ஒன் டைமுக்கு நான் ஷூட்டிங் வரணும் அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க ஷூட்டிங் வைக்கிறது எல்லாமே உங்களுக்குள்ள பேசி ஓரளவுக்கு பக்கத்துல பக்கத்துல அந்த ஏரியாஸ் இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா என்னால வர முடியும் இல்லைன்னு சொன்னா அது லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லி குறிப்பாக உள்ளூர் சூட்டிங் அப்படின்னு சொன்னா எந்தெந்த ஏரியா அவருக்கு அருகில இருக்கோ அதுக்கு அருகிலேயே அந்த படப்பிடிப்புகளை வைக்குமாறு அவர் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறார் இதால வந்து வேற வழி இல்லாம இயக்குனர்களும் அவரோட கண்டிஷனை ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு சூழலுக்கே வந்துட்டாங்களா ஏன் அப்படின்னு சொன்னா வேற வழி இல்ல ஏன்னா தமிழ் சினிமாவில காமெடியனுக்கு ஒரு மிகப்பெரிய தட்டுப்பாடு இருக்கின்றது சோ இது வந்து ஜோகி பாபுவோட ஒரு திமிர் கூட ஒரு சிலர் சொன்னாலும் கூட அப்படி பொத்து பொத்தம் பொதுவாக சொல்லவும் முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா அவரோட இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வேறு வழி இல்ல சோ எல்லாம் படத்துக்கும் பொ்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா அவங்களும் கிரீன் மேட் வச்சிருந்தாலும் ஜோகிபாபுவோ அந்த படத்துல பண்றத தவிர வேற வழி இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க இதை பத்தி உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் நன்றி